வெல்கம் டு 5-ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் 9 இயல் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 1st இயல். மொழி அன்னை தமிழே, சொல்வளம் தமிழ் சொல் வளம், இரட்டுற மொழிகள், அமுத ஊற்று அதுலம், உரைநடையின் அணிநலன்கள், எழுத்து சொல். இப்போது 1வது இயலுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. அதில் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேங்க என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுங்க. பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17 ரைட் சைடில் பாடுங்க, எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டில் செகண்ட் பாருங்கள், வேங்கை. வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், வேம் ப்ளஸ் கை ஈக்குவல் டு, வேம் ப்ளஸ் கை எனவும் தொடர்மொழியாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இது செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் ஒன், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடரை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் தான், ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. இதுதான் சரியான பதில். இதில் பிழையான தொடர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இதில் வந்து என்ன தவறுனா சீப்பு, அது வந்து வாழைத்தாற்றின் பகுதியை குறிக்கும். அடுத்து செகண்டில் வந்து ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, இதில் வந்து தாறு, அது வந்து வாழை இலை. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ், இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. இந்த குறளில் உள்ள அளபடை வந்து இன்னிசை அளபடை. இது எழுதிட்டு பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16 இன்னிசை அளபடை அந்த ஹெட்டிங் கீழே, செய்யுளின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். இது மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினால ஃபோர்த் ஒன்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், தற்கால உரைநடையின் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர், ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும்போது அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் என்று ஸ்லேடையாக குறிப்பிட்டார். இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவனையாவை. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3 பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் கீழுள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. சிறுவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க, வயலில் நெல் கன்று நட்டனர் சாலையோரத்தில் புளியங்கன்று வளர்ந்திருந்தது, வாழை குறித்தே கண்டவுடன் மிகவும் மகிழ்ந்தேன், வீட்டில் தென்னம்பிள்ளை நட்டு வைத்தேன். இதுதான் சிறுவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றியெழுதுக. ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. அறிந்தது அதை வந்து அறிதல் அப்படின்னு எழுதிக்கோங்க, அறியாதது அதோட தொழிற்பெயர் அறியாமல், அடுத்தது புனைந்தது இதுக்கான தொழிற்பெயர் வந்து புரிதல், அடுத்தது புரியாமை இதுக்கான தொழிற்பெயர் வந்து புரியாமை, புரியாதது இதுக்கான தொழிற்பெயர் புரியாமை, அடுத்தது தெரிந்தது இதுக்கான தொழிற்பெயர் தெரிதல், அடுத்தது தெரியாதது இதுக்கான தொழிற்பெயர் வந்து தெரியாமை, அடுத்தது பிறந்தது
இதுக்கான தொழிற்பெயர் பிறத்தல். அடுத்தது பிறவாதது, இதுக்கான தொழிற்பெயர் வந்து பிறவாமை. அடுத்தது ஃபோர்த் குவஸ்டின், தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டர மொழியும் பாங்கினை விளக்குக. பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 10ல் மேலே அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால ஃபோர்த் குவஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது நெடுவினா ஃபர்ஸ்ட் குவஸ்டின், மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இந்த குவஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் குவஸ்டின், தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இந்த குவஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் குவஸ்டின், ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக. சூழல், வெளிநாட்டில் இருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுதல். இந்த குவஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.